தமிழர்களுக்கு வணக்கம் உலகம் எங்குமே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கையானது ஏழு லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு அதே சமயம் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த நிலமையில முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா தான் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தையும் தாண்டி அதிகமாகிருக்குது அதே போல உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை தற்போது ஒரு லட்சத்தை தாண்டியும் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல அமெரிக்கால ஒரு சில கட்டுப்பாடுகள் தளர்த்தி கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு ஒரு சில நகரங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அமெரிக்கா இந்த மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலுமே கூட கட்டுப்பாடு தளர்த்திருக்கிறாங்களே அமெரிக்கா அப்படின்னு பல பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது மிக முக்கியமாக அதிகமான பாதிப்புகளை ஏற்கனவே ஏற்படுத்தியிருந்த நியூயார்க் நகரில் கூட வால்ஸ்ட்ரீட் எனப்படக்கூடிய பங்கு சந்தையானது திறக்கப்பட்டிருக்கு அதே போல அமெரிக்காவுடைய லாஸ் பேகாஸ் நகரில் இருக்கக்கூடிய உலக பெற்ற விளையாட்டான இந்த கேசினோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த விளையாட்டு கிளப்புகளும் வந்து திறக்க இருக்கிறதாக அமெரிக்காவினுடைய அந்த நகரனுடைய செயலாளர்கள் கவர்னர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மிக முக்கியமான கொரோனா காலகட்டத்தில் அதிகரிச்சு வரக்கூடிய இந்த சூழலையும் ஏழு நிலைக்கு திரும்பி அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க தான் சொல்லணும் இந்த நேரத்தில் முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கிறாங்க பதினேழு லட்சத்தையும் தாண்டிய பாதிப்புகள் இருக்கு இரண்டாவது இடத்துல பிரேசில் இருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தையும் தாண்டிய பாதிப்புகள் இந்த இடத்துல இருக்கு அதே போல மூன்றாவது இடத்துல ரஷ்யா இருக்கிறாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரத்தையும் தாண்டிய பாதிப்புகள் இருக்கு நான்காவது இடத்துல ஸ்பெயின் இருக்காங்க இரண்டு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தையும் தாண்டிய பாதிப்புகள் இருக்கு ஐந்தாவது இடத்துல யுனைடெட் கிங்டம் இருக்காங்க இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தையும் தாண்டிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆறாவது இடத்துல இத்தாலி இருக்கிறாங்க இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பாதிப்புகளுக்கு மேல போய்கிட்டு இருக்காங்க அதே போல் ஏழாவது இடத்துல பிரான்ஸ் இருக்காங்க எட்டாவது இடத்துல ஜெர்மன் இடம் ஒன்பதாவது இடத்துல துருக்கி இடம்பெற்று ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தையும் தாண்டிய பாதிப்புகள் இருக்கு பத்தாவது இடத்துல இந்தியா இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான பாதிப்புகள் பதினோராவது இடத்துல ஈரான் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல பெரு பதிமூன்றாம் இடத்துல கனடா இந்த வரிசையானது நீண்டு கொண்டே போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு சில கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளர்த்தி இருந்தாலுமே கூட பல இடங்கள்ல முக்கியமா வாஷிங்டன் போன்ற இடங்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அதிகப்படியான கெடுபிடிகளை கொடுத்துருக்குறாங்க இவ்வளவு கூட்டம் கூட கூடாது இந்த நேரத்தில் தான் கூடணும் அப்படிங்கிற மாதிரி கெடுபிடிகளையும் கொடுத்துருக்குறாங்க மேற்காசை நாடுகளிலேயே சுற்றுலா தலத்திற்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு நாடான சைப்ரஸ் நாட்டிலையுமே கூட இந்த கொரோனா பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி அப்படி சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து அவர்களுக்கு ஏதேனும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர்களுடைய ஒட்டுமொத்த செலவையும் அவர்களுக்கு ஆகக்கூடிய மருத்துவ செலவு உணவு செலவு தங்கும் செலவு அப்படின்னு அனைத்து விதமான பொறுப்புகளையும் சைப்ரஸ் நாடே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ஒரு சலுகையும் அந்த நாடு அறிவிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக அனைத்து நாடுகளில் இயங்கக்கூடிய விமான நிறுவனங்களுக்கு சைப்ரஸ் நாடானது தங்களின் சார்பாக கடிதம் ஒன்றையும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா வைரஸால பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறே தாண்டியிருக்குது ஆனால் உயிரிழந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மட்டும்தான் மிகச்சிறப்பான கட்டுப்பாடுகளை வீச்சினால்தான் நியூசிலாந்து நாட்டினால இந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னு உலக நாடுகள் இப்போதும் வேண்டுகிட்டு இருக்காங்க ஸோ உலக நாடுகள் மத்தியில் இந்த கொரோனாவானது மேற்கொண்டு எவ்வளவு வேகத்தில் பரவுது அப்படிங்கிறத அந்தந்த நாடுகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தளர்வு அடிப்படையில் தான் நம்ம பொறுத்திருந்து கணக்கிட முடியும் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு குறையுமா அப்படிங்கிறது இந்திய மக்களினுடைய அனைவரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு நன்றி மற்றும் தலைப்பு சந்திக்கிறேன் வணக்கம்